ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னோடய கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோடய கிச்சனை வந்து சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸு. ரொம்ப குட்டியான காம்பாக்டான கிச்சன் தான். வாங்க என்னோடய கிச்சனுக்குள்ளே போய் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் இதுக்காக எந்த திங்ஸ் வாங்கலை. எப்போவுமே நான் எப்படி வச்சுருப்பேனோ அதை அப்படியே காமிக்கிறேன். குட்டியான கிச்சன், வாங்க பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரானோனையும் லெஃப்ட் சைட் வந்துட்டு சிங்க்கு. ஒரு குட்டியான கவுண்டர் டாப் தான் இருக்கும், ரொம்ப குட்டி. என்னோடய த்ரீ பர்னர் ஸ்டவ் வச்சோனையும் பக்கத்தில் இடமே இல்லை, கரெக்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சிங்க்கு, சிங்க்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன். இது வந்துட்டு எதுக்குன்னா, நம்ம கிச் சிங்கில் போடுற ஏதாவது வேஸ்ட் இருக்கும்ல, அதை வந்து இதில் போட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் அப்படியே போட்டுக்கிற மாதிரி. இதை எடுத்து டஸ்ட்பினில் நம்ம ஒட்டிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நான் வந்து டஸ்ட்பின் கீழே வச்சுருக்கேன். ஒவ்வொரு டைமும் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு போட முடியாதுல, நான் இதை போட்டு இதில் கலெக்டான ஒன்றையும் எடுத்து இதில் டஸ்ட்பினில் போட்டுப்பேன். இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சோப் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாத்திரம் கழுவிட்டு நான் அந்த ஸ்க்ரப்பை வந்துட்டு கழுவி வாஷ் பண்ணி இதில் வச்சிட்டோன்னா தண்ணி அடியில் ட்ரைன் ஆகிக்கும். அதுக்காக இதை வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கூலிங் ஸ்ப்ரே இருக்குது. ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி நம்ம தொடச்சிக்கலாம் அதுக்காக. இவ்வளோதான் இந்த இடத்துல. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த இது வச்சுருக்கேன். எதுக்குன்னா, இது பாப்பாவோட பாட்டில் அதெல்லாம் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன் மேலே. இது வந்து ரெண்டல் ஹோம் அப்படின்றனால ஆணிலாம் அடிக்க முடியல, அதனால் இந்த மாதிரி ஒரு வால் ஹூக் இருக்கும்ல, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக ரெண்டு ப்ரஷ் வச்சுருக்கேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வால் ஹூக் இருக்குல்ல, இது வந்துட்டு டைல்ஸில் ஒட்டினா ஒரு 1 வீக் இருக்கும் அப்படியே நிற்கும், அதுக்கப்புறம் கீழே விழுந்துருது. எனக்கு இது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை. டைல்ஸில் தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துலேயே நான் இதோட இது 3வது வால் ஹூக்கு ஆல்ரெடி நான் 2 ஒட்டி வச்சு கீழே விழுந்துடுச்சு. 1 வீக் இருக்குது, அதுக்கப்புறம் விழுந்துடுது. இது வந்துட்டு நான் அமேசானில் வாங்கினது. இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு டைம் ஒட்டிட்டோன்னு வைங்களேன், மறுபடியும் எடுக்கிறனா எடுத்துக்கலாம், பட் ஆனால் அதுவாக விழுறது கிடையாது. ரொம்ப ஸ்டிக்கியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் இதை எல்லாத்துக்கும் சக்ஸஸ் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது, அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை எனக்கு. விழுந்தது கீழே, ஸ்டைல்ஸில் ஒட்டுறப்ப கீழே விழுந்தது. இதுவே நம்ம சுவர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெறும் சுவத்தில் ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக நிற்கும். ஸ்டைல்ஸில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. இது வந்து ஜன்னல் ஒட்டியிருக்கோம்ல இந்த உட்டில், அது வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்குது. டைல்ஸில் மட்டும் இது அவ்வளோவா நிற்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில அது. ஆனால் இது அந்த பாக்ஸில் நேம் போட்டிருக்கப்போ வந்துட்டு டைல்ஸ்லேயும் நல்லா ஒட்டும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க, ஆனால் அது ஒட்ட மாட்டேது. சிங்க் பக்கத்துலேயே வந்துட்டு எனக்கு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் வந்துட்டு நான் எஸ் ஹூக் யூஸ் பண்ணி என்னோடய தோசை தவா ரெண்டு யூஸ் நான் ஸ்டிக் அப்புறம் விண்டோலையும் ரெண்டு தோசை தவாவையும் நான் இதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பார்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு கவுண்டர் டாப் தான் எல் ஷேப்பில். இதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு டஸ்ட்பின்னு, இங்கே வந்துட்டு பூண்டு, உருளைக்கிழங்கு, ஆனியனு, டொமேட்டோ அதெல்லாம் வைக்கிறதுக்காக நான் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கேஸ் சிலிண்டர், அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்டூல். உங்கள் எல்லாத்துக்கும் தோணலாம், கிச்சனில் எதுக்கு இவன் ஸ்டூல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஆனால் எதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். பாத்திரம் கழுவி இந்த இடத்துல வைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சேரை ஸ்டூல் எடுத்து இந்த இடத்துல போட்டு அது மேலே இது எதுக்குன்னா, அப்படியே வச்சோன்னா தண்ணி ஒழுங்கும் கரெக்டாக. அதனால் இது வந்துட்டு ஒரு பேஸ்கெட்டு, அதுக்குள்ளே அந்த பாத்திரம் கழுவி வைக்கிற பேஸ்கெட்டை வச்சு இந்த ஸ்டூல் மேலே வச்சு நான் கழுவேன். எனக்கு இது ஒன்று தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், பட் ஆனால் பெருசாக இல்லை. என்ன பண்ணுறது, இருக்க இடத்த நம்ம எப்படி சூப்பர்வைஸ் பண்ணுறது தானே நம்ம கற்றுக்கணும். அதனால் இந்த ஸ்டூலை வச்சு அது மேலே இதை வச்சு நான் கமுத்திப்பேன். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் என்னன்னா, கீழே இதை நான் வைக்கிறேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வாண்டு இருக்கா, அவள் தூங்கிட்டு இருக்கப்ப தான் நான் இதை எல்லாத்தையும் எடுத்து கழுவி வைக்க முடியும். ஒருவேளை அவள் முழிச்சிருந்தானா, நான் கழுவி வைக்க வைக்க அவள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விளாண்டு திருப்பி கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் சிங்கில் போட்டுருவோம். நான் எகெயின் அதை கழுவிட்டு இருக்கணும். இது ஒன்று எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். மற்றபடி அவள் தூங்குறப்ப கழுவி எடுத்து வச்சிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி வாண்டுங்களாம் எந்தெந்த மாதிரி சேட்டப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அடுப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்தில் சுத்தமாக இடம் இல்லை. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா தான் இடம் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு ஃபஸ்ட் மேலே பார்த்திங்கன்னா டவல் போடுறக்காக ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம கிச்சன் டவல் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்துட்டு இந்த செம்பு ஜார் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, குக் பண்ணுறப்ப டக்குன்னு ஈஸியாக இருக்கும் தண்ணி எடுத்து ஊற்றிக்க, அதனால் வச்சுருக்கேன்.
இந்த இடத்துல பெஸ்டல் வச்சுருக்கேன். இது வந்து நான் அதிகமாக டீ வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். டீ வைக்கிறப்போ இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி போட்டு வைப்பேன், அதுக்காக தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ரசம் வைக்கிறப்போ யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இது வந்துட்டு நெய், கொஞ்சம் நெய் மட்டும் இதில் இருக்கும், மீதி நெய்யை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கல்லுப்பு இருக்குது. இதோட மூடி வந்து நான் உடச்சிட்டேன், அதனால் இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த சாப்பர் ஒன்று வந்து பழசாயிடுச்சு, உடஞ்சிருச்சு, அதோட மூடியை வந்து நான் இதில் போட்டு இதை மேனேஜ் பண்ணியிருக்கேன். என்னோடய கிச்சனில் வந்து ரெண்டு விண்டோ இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அடுப்புக்கு மேலே ஒரு விண்டோ, சிங்க்கும் அடுப்புக்கு நடுவில் ஒரு விண்டோவும், இந்த இடத்துல ஒரு விண்டோவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் எனக்கு எஸ்கூக் வச்சு ஹேங் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது நான் சொன்ன எல்லா வுட்டில் தான் நிற்கிது அப்படின்னு, அதனால் வந்துட்டு இதை இங்கே ரெண்டு பக்கமும் ஸ்டிக் பண்ணி இதுக்கு மேலே வந்துட்டு இந்த பீலரும் இந்த இடுக்கியும் நான் மாட்டி வச்சுருக்கேன். எஸ்கூக் யூஸ் பண்ணி இந்த சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் என்னோடய ஒரு பேனு, அப்புறம் காஃபி பேன், ரெண்டையும் நான் எஸ்கூக்கு வச்சு இதில் மாட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதே இதை ஸ்டிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இந்த ஸ்மேஷரும் அப்புறம் ஃபில்ட்ரு, ரெண்டு ஃபில்ட்ரும் மாட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜார், செராமிக் ஜார் பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்டு. உங்களுக்கு இதோட லிங்க்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுறேன். எண்ணெய்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுருக்கேன், வச்சு அந்த டிஷ்யூ போட்டு அதில் அதுக்கப்புறம் எண்ணெய்க்கு எண்ணெய் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுவேன். இது ரெண்டுலேயும் கடலெண்ணெய் ஊற்றி வைப்பேன். இது நல்லெண்ணெய், இதில் வந்துட்டு நம்ம மீன்லாம் பிடிப்போம்ல அந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை சுடுறப்பெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரஷ் வச்சு. அதனால் டம்ளரில் ஊற்றி இது இதுக்கு ஒரு குட்டி இதை வச்சு மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு தேனை, அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஆம்லேட் போகிற பீஸியாக இருக்கனால இது முடிங்க வச்சுருக்கேன். இது வந்து விளக்கெண்ணெய். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரேட் டீ ஸ்டேஷன், அதாவது டீ, சுகர், காஃபி, இது மூணையும் வச்சுருக்கேன் கீழே. இது மூணுக்குமே கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட், இது ரொம்ப 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 ஃபேவரேட். இது வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட அஞ்சரப்பிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம், ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. டக்குன்னு இங்கே நின்றுட்டே நம்ம அடிக்கடி எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் தாலி பொருள் எல்லாம் வச்சுருக்கேன், கீழே வந்து ஃபுல்லாக செகண்ட் இதில் வந்து மசாலா ஐட்டம். நம்ம இப்படி ஈஸியாக திருப்பி இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே பிரியாணிக்கு போடுவோம்ல அது எல்லாமே இருக்குது. இப்படி ஈஸியாக இது பண்ணிட்டு இப்படி ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம், வேணும்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும், கொஞ்சமாக இது மசாலாம் துளுண்டு வேணும்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த பெரிய இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது யூஸ் பண்ண கன்வீனியன்ட் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக இதை வந்து கழட்டிக்கலாம், கழட்டி டக்குன்னு எடுத்துகிட்டு திருப்பி உங்களை வச்சிடலாம். வச்சுட்டு இதை இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் மூணு இதையுமே வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம் பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கும். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இருக்கும், தாராளமாக இது வரைக்கும் இன்னும் நல்லா தான் இருக்குது எனக்கு. இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது, நீங்கள் ஈஸியாக போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இதில் மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 18 கண்டெய்னர் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னா 18 பொருளையும் நீங்கள் ஈஸியாக தாராளமாக இதில் போட்டுக்கலாம், போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண. இவ்வளோ தான். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன்ல இந்த வால் ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டிக் பண்ணுறக்கு அப்படின்னு, அது ரெண்டையும் ஸ்டிக் பண்ணிட்டு தோசை கரண்டி, ஒரு கரண்டி, அதுக்கப்புறம் இந்த டாப், அப்புறம் இந்த தாளிப்பு கரண்டி, இது ரெண்டையும் மாட்டி வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மிக்ஸி இருக்கும், அப்புறம் வாட்டர் பாட்டில். எப்போவுமே வந்து நைட்டு இதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவோம், அப்போ தான் காலையில் யூஸ் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும்னு, செம்பு கொடும் தண்ணி குடிக்க. இவ்வளோ தான் கவுண்டர் டாப், இதோட கவுண்டர் டாப் முடியுது. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாத்திரம் கழுவிக்கிற கூட, அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு கிரைண்டரு, அதுக்கு மேலே பணியாருக்கள் ரெண்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இதில் வந்துட்டு பாலித்தீன், எக்ஸ்ட்ரா பாலித்தீனுக்கு வரக்குள்ள நம்ம கடையில் வாங்கிட்டு வரதோ அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க செல்ஃபி. இங்கே இந்த 6 செல்ஃபில் தான் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ வாங்க இதில் மேலே என்ன இருக்குன்னு, இதுக்கு மேலே வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி குண்டா, அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஃபில்டர்லாம் இருக்குல்ல நம்ம காயெல்லாம் வேக வச்சுனா வடிக்க, அது அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மிக்ஸி ஜார்லாம் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். பெரிய பாத்திரம்னா மீடியம் சைஸ் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது மூணுலேயும் வந்துட்டு இந்த கடாய் இருக்குது, குட்டி கடாய், அப்புறம் நான்ஸ்டிக் கடாய். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்.
இது வந்து ஹாக்கிங்ஸ் பிராண்டு, அது இது வந்து ப்ரெஸ்டீஜு, அதுக்கு மேலே வந்துட்டு நார்மல் பிராண்டு தான் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டம்ளரு, அப்புறம் பாப்பாவோட திங்ஸ் அதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணியிருந்தேன், ஓகேவா, இந்த சென்டரில். ஒரு நாள் விழுந்து உடஞ்சிச்சு, நான் சொன்னேன்ல ஒழுங்காக டைல்ஸில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உடஞ்சிருச்சு. மறுபடியும் நான் எடுத்து இந்த மாதிரி இந்த சுவத்தில் நிற்குதா அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டினேன். சூப்பராக நின்றுச்சு. உங்களுக்கு வேணும் இவ்வளோ பெருசுன்னா கூட நீங்கள் ஆணி கூட அடிச்சுக்கலாம், பட் இது ரெண்டல் ஹோம்ன்றனால என்னால் ஆணி அடிக்க முடியல. அதனால் நான் அப்படியே இதில் சும்மா ஸ்டிக் பண்ணி பார்த்து நிற்குதா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தா சூப்பராக நின்றுச்சு. அதனால் இதில் கரண்டி எல்லாம் இதிலேயே ஹேங் பண்ணிட்டேன். கீழே பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு பேஸ்கெட் அட்டாச் ஆகிற மாதிரி வரும்ல, அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ், குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு, குட்டி குட்டி பவுல்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது என்னென்னா நம்ம கேனில் வந்துட்டு தண்ணி தூக்கி ஊற்ற முடியாதுல்ல, அதுக்காக இதை வந்துட்டு அந்த கேனுக்குள்ளே வச்சுட்டு இந்த பட்டனை நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வரும், இதில் தண்ணி வரும், அதுக்காக இது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து சர்விங் பவுல், இந்த சைடு இருக்கிறது இது வந்து சர்விங் பவுல்ஸு. பின்னாடி வந்துட்டு பெரிய சம்பளம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸு. இதுக்கு பின்னாடியும் வந்துட்டு சம்பளம் தான் நிறையா இருக்குது. இது வந்து மாவு ஆட்டி வைக்கிற சப்போ. அப்படியே அந்த கீழே இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தூளுப்பு போட்டு வச்சுருக்கேன் இதில். அப்புறம் இது எல்லாமே வந்துட்டு நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். இதெல்லாம் கண்ணாடி பவுல்ஸு, இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் தான். நீங்கள் புதுசாக கிச்சன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வர பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்துட்டு கண்ணாடியிலே வாங்கி வைக்க பாருங்கள், இல்லைனா சில்வருக்கு போய்க்கோங்க, பெஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எல்லா என்னோடய எல்லா கிராசரிஸும் இதுலேயும் கரெக்டாக வந்துடும். நான் சொன்னேன் அந்த 18 இது, அதில் போக மீதி இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு இதுதான் கொஞ்சம் அதிகமாக வரும்னால அதை வந்துட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு இப்போது சோம்பு அதெல்லாம் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், மற்றபடி பிரியாணி செலவு அதெல்லாம் வந்து கம்மியாக இருந்தாவே போதும்ல, அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் 18 இது சொன்னேன்ல அதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம், மற்றபடி இதில் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு இந்த ஆர்கனைசர் வந்துட்டு நான் இதில் வாங்கினேன் அமேசானில் நினைக்கிறேன், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். இது யூஸ் பண்ணி வந்துட்டு கீழே 6 கண்டெய்னர், மேலே 6 கண்டெய்னர். டி ஸ்பேஸில் நிறையா திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ண. இந்த பேஸ்கெட்டில் வந்து இந்த கிளிப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கிளிப்ஸ்லாம் எதுக்குன்னா இப்போது ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே போட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா நவுத்து போயிடும். இப்போ நீங்கள் இந்த கிளிப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக எவ்வளோ நாள் ஆனாலும் நமுத்து போகாது. இந்த கிளிப்பு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த பேக்கெட் குள்ள இதை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமுத்து போகாது, அதுக்காக இந்த கிளிப்பு. இப்படி கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா இதில் வந்துட்டு புளி இருக்குது, அதில் வந்துட்டு மிளகா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக 4 இது வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு உட்டன் ஸ்பேச்சுலாஸ்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த ரெண்டு இது வச்சுருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் இருக்குது, அதில் கத்தி, அப்புறம் இந்த சப்பாத்தி உருட்டுற இது அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து ரெண்டு செட்டு சேர்த்துட்டு 450 or 350 எனக்கு கரெக்டாக ரேட் ஞாபகம் இல்லை. அது இது கீழே வந்து இதில் வந்து நட்ஸ்லாம் இருக்குது பாப்பா கொடுக்கறது. அப்புறம் இதில் காஃபி டம்ளர், ஜூஸ் டம்ளர் அதெல்லாம் இருக்குது. இது வந்துட்டு அந்த தண்ணி சொன்னல கேனில் போட்டு வைக்கிறது, இதோட சார்ஜர் வந்து இது அவ்வளோதான். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 5 tier ஆர்கனைசர், ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து நான் வாங்கி என்னோடய எக்ஸ்ட்ரா கிராசரிஸ்லாம் நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் மீஷோவில் தான் இது வாங்கினேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்காக டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறையா திங்ஸ் எக்ஸ்ட்ரா திங்ஸ், ஏன்னா குட்டியாக தானே ஷெல்ஃப் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா திங்ஸ் நிறையா போட்டு வைக்க ரொம்ப யூஸாக இருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு இதில் வந்துட்டு சாப்பரு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு கோக்கனட் ஸ்க்ராப்பர். இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அருகாமனையிலேயே நல்லா அழகாக தேங்காய் திருவுவாங்க, பட் எனக்கு அந்த மாதிரி திருவே தெரியாது. அதில் அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு நல்லா அமுத்தி இதை வந்துட்டு இப்படி இந்த இது இருக்குல்ல இதை வந்து இப்படி போட்டிங்க அப்படின்னா இருங்க நான் போட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது நகராது. இப்போ நீங்கள் ஈஸியாக இப்படி தேங்காய் வச்சு இப்படி திருகிக்கலாம்.
நல்லா திருவும், நல்லா டக்குன்னு திருக்கி எடுத்துடலாம் நம்ம. இது வந்து ஆடாது, இது ஆடுற மாதிரி இருந்தால் நமக்கு பிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு இந்த ரப்பர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும் செல்ஃபில். இது எடுத்திங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். இப்போ பாருங்க, இது எடுத்திங்கன்னா இது ரிலீஸ் ஆகிடும். அதே இதை போ நல்லா அமுத்தி இதை போட்டிங்க அப்படின்னா போட்டிங்கன்னா இது இந்த இடத்த விட்டு நிற்கிறாது. நான் நல்லா ஆட்டுறேன், ஆனால் நிகரில் நீங்கள் அழகாக தேங்காய் வந்துட்டு இதில் திருவிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபனல், நெக்ஸ்ட்டு இந்த ஜூஸ் பிழிறேன். இந்த இது வச்சுருக்கேன், ஸ்பூன்ஸு, அப்புறம் ஒரு முறை மாதிரி இது பிளாஸ்டிக் இதில் இதில் வச்சுருக்கேன். இதில் அவ்வளோதான் இருக்குது. கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு இதில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதிலெல்லாம் வந்து இதில் ஸ்நாக்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸஸ்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக நீங்கள் வந்து இதை ஆணி அடித்து மாட்டுறனாலும் மாட்டிக்கலாம், அப்படி இதை ஆணி அடித்து மாட்டுறனாலும் மாட்டிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து இது அந்த குட்டி குட்டி ஸ்டிக்கர்லாம் ஒட்டினதுக்கப்புறம் தான் இதை வாங்கினேன். ஃபஸ்ட்டே நான் இது பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுவே ரெண்டு வாங்கி இங்கே ஃபுல்லாக ஒட்டியிருந்தேன்னு வைங்களேன். சூப்பராக எல்லா இதுவும் ஒரு இடத்துலேயே மாட்டிக்கலாம். நீங்கள் புதுசாக கிச்சன் செட் பண்ண போகிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணுறேன், இது வாங்கிக்கோங்க. சூப்பராக தாங்குது, எவ்வளோ வெயிட் வேணால் நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ நான் இது மாட்டிருக்கேன், இது பயங்கர வெயிட்டு, ஆனால் இது ஈஸியாக தாங்குது. இந்த மாதிரி மாட்டிருக்கேன். இன்னொன்று கூட நீங்கள் இதில் ஒரு மூணு இது ஒட்டுக்காக வாங்கி நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு எல்லா திங்ஸுமே நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். தாராளமாக இது வாங்குங்க. நான் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக தரேன். இந்த மாதிரி இதான், இதுக்கு பக்கத்தில் வந்து நான் குட்டியாக இது பண்ணி சிசர் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இதுவும் வாங்கலாம். உங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் ஸ்டிக் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கலாம். நிறையா இந்த மாதிரி கரண்டி இந்த மாதிரி நிறையா இது உங்களுக்கு மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சா கிச்சனில் நிற்கவே இடம் இருக்காது, அதனால் ஃப்ரிட்ஜ் வந்து நாங்கள் வெளியே ஹாலில் வச்சுருக்கோம். இதுதான் என்னோடய ஓவரால் கிச்சனோட வியூ, அவ்வளோதான். ரொம்ப குட்டியான காம்பாக்டான கிச்சனு, அவ்வளோதான். இதுதான் என்னோடய கிச்சனோட வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.